ஆப்பிள் நிறுவனத்தோட அதிபர் ஸ்டீவ் ஜாப்ஸ் உடல் நலம் குன்றி தன்னோட ஐம்பத்தாறாவது வயசுல உலகத்தை பிரியறதுக்கு முன்னால விட்டு சென்ற செய்தியை தமிழ் சொல்றேன் கேளுங்க வர்த்தக உலகில் வெற்றியின் உச்சம் தொட்டேன் என் வாழ்க்கை வெற்றிக்கு உதாரணமாகக் காட்டப்பட்டது நோயுற்று படுக்கையில் இருக்கும் இப்போது என் முழு வாழ்க்கையையும் நினைத்துப் பார்க்கிறேன் பெற்ற புகழும் செல்வமும் அதனால் அடைந்த பெருமையும் இப்போது எனக்கு அர்த்தமற்றதாகத் தோன்றுகிறது உங்கள் காரை ஓட்ட யாரையாவது நியமிக்கலாம் உங்களுக்காக சம்பாதிக்க எத்தனை பேரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம் ஆனால் உங்கள் நோயையும் அதனால் சந்திக்கும் வழிகளையும் ஏற்றுக்கொள்ள யாரையும் நியமிக்க முடியாது எந்த பொருள் தொலைந்தாலும் மீண்டும் தேடிவிட முடியும் ஆனால் வாழ்க்கை தொலைந்துவிட்டால் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது நாம் பக்குவமடையும் போதுதான் சில விஷயங்கள் புரியும் முப்பது ரூபாய் கெடிகாரமும் சரி மூன்று லட்சம் ரூபாய் கெடிகாரமும் சரி ஒரே நேரம்தான் காட்டும் செலவழிக்க வாய்ப்பு போது உங்கள் மணி பர்சில் நூறு ரூபாய் இருந்தாலும் ஒன்றுதான் ஒரு கோடி இருந்தாலும் ஒன்றுதான் நீங்கள் தனிமையான பிறகு முன்னூறு சதுர அடி வீட்டில் வசிப்பதும் முப்பதாயிரம் அடி பங்களாவில் வசிப்பதும் ஒன்றுதான் ஆகவே உங்களை சுற்றிலும் இருக்கும் அனைவரிடமும் அன்புடன் பேசி பழகுங்கள் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அது நீங்கள் வாங்கிய அல்லது வாங்க விரும்பும் எந்த பொருளிலும் இல்லை எத்தகைய உண்மையான வார்த்தைகள் ஸ்டீவ் ஜாப்ஸ் மறைந்தபோது அவர் விட்டு சென்ற சொத்துக்களின் மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்து புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் இந்திய மதிப்புல ஐந்தாயிரம் கோடிக்கும் மேல் அதனால உறவுக்கு மதிப்பு கொடுத்து அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுவோம்